அண்மை செய்தி, மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் டோக்கன் வழங்கி நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயந்த ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். சென்னை மவுலிவாக்கத்தில் நிவாரண உதவி வழங்கிய பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு வாரத்திற்குள் நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஒரு வாரத்திற்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் டோக்கன் வழங்கி நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மவுலிவாக்கம் பகுதியில் நிவாரண உதவி வழங்கிய பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என்று அறிவித்தார். ஒரு வார காலத்திற்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயலால் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு வகையான இன்னல்களை சந்தித்து இயல்பு வாழ்க்கையை மற்ற பல்வேறு நலத்திட்ட தொகையும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ் இந்த ஒட்டுமொத்த மக்கள் வந்து வாழ்த்துறாங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இங்கே இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பர் சார்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாதத்துக்கு இன்றைக்கி மட்டும் அவருடைய தொகுதியில் அவருடைய மாவட்டத்தில் ஒரு 10,000 குடும்பத்திற்கு தேவை ஒரு மாதத்திற்கு தேவையான அனைத்து மளிகை சாமான்கள் அரிசி இப்படி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சிட்ருக்கிறோம். மழை கிட்டத்தட்ட ஒரு 80% அடைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10-15% சில இடங்களில் மழை தேங்கி நிற்குது. அதை அகற்றுகின்ற பணிகளில் அனைத்து அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஈடுபட்டுருக்கிறோம். அது எதிர்கட்சிகள் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு வாரம் டோக்கன் கொடுக்கணும். சில இடங்கள் இந்த ரேஷன் கடைகள்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு, அதை சரி செஞ்சுட்டு ரேஷன் கடைகள் பொருட்கள்லாம் கொஞ்சம் சிலது வந்து சேதமடைஞ்சிருக்கு, அதையெல்லாம் மாற்றிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு வாரத்தில் கொடுக்கப்படும். சார், சென்னையில் மழைநீர் வடிகால் வந்து திருப்புகல் ஐஏஎஸ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் அமைக்கலை. அப்படி அமைச்சதுனால தாங்க இப்போ வந்து இவ்வளோ மழை பெஞ்சு ஒரு 3 நாளில் வந்து கரண்ட் வந்திருக்கு. 3 நாளில் கொஞ்சம் மழை வந்து வடிஞ்சிருக்கு, இல்லைனா இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து இவர் அமைச்சர் வந்தாங்க, இவர் ராஜ்நாத் சிங் சார் வந்தார், அவர்கிட்டையும் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறோம். முதலமைச்சரே வந்து தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க எவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, இது எவ்வளோ பெரிய வெள்ளம் அப்படின்னு. இப்போ நம்ம கேட்டிருக்கோம், ஒரு முதல் கட்டமாக ஒரு நிதி கொடுத்துருக்குறாங்க, விரைவில் அடுத்த கட்டத்தை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். எல்லா ஏங்க எல்லா இடத்துலையும் அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவ்வளோ பெரிய மழை பெய்திருக்கு, யாரும் எதிர்பார்க்காத மழை, 50 வருஷத்தில் வந்து பெய்யாத மழை, இது வந்து நம்ம ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே களத்தில் நின்று பண்ணியிருக்கிறோம். மேயர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சில் எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே தன்னார்வலர்களும் வந்திருக்கிறாங்க. யாருமே வந்து குறை சொல்லலை, அனைவரும் இறங்கி ஒத்துமையாக